ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு பினி கார்னர். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அழகான வால் டெக்கர் தான் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஹார்ட் ஷேப்பு வால் டெக்கர் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஹார்ட் மாதிரி வரைஞ்சிட்டு இந்த மாதிரி பேப்பரில் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கார்ட்போர்டில் அட்டையில் வந்து வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு அட்டையில் அந்த பேப்பர் வச்சு வரைஞ்சிக்கலாம். ஹார்ட் எப்படி கட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா. நீங்கள் ஒரு பேப்பரை டபுள் சைடாக மடிச்சுட்டு வரைஞ்சிங்கன்னா அழகாக ஹார்ட் வரைஞ்சிடலாம். இப்போது இதுக்கு உள்பக்கம் நம்மளே வந்து ஒரு மெஷர்மெண்ட் வச்சு வரைஞ்சிக்க வேண்டியதான். இந்த ஹார்ட் அந்த மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணிவிட்டு இதில் ரோஸ் ஃப்ளவர்ஸ் செஞ்சு ஒரு அழகான வால் டெக்கர் பண்ண போகிறோம். இதை வால் டெக்கர், ரூம் டெக்கர், ஆர் ஹோம் டெக்கர், நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம். எங்கே ப்ளேஸ் பண்ணாலும் ரொம்ப அழகாக தான் இருக்கும். ஏன்னா குட்டி குட்டியாக ரோஸ் ஃப்ளவர்ஸ் கட் பண்ணி இதில் ஒட்டிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெண்டு ஹார்ட் பண்ண போகிறேன். ரெண்டு ஹார்ட், ஒரு பெரிய ஹார்ட்டு, ஒரு குட்டி ஹார்ட். அது நடுவில் வச்சுட்டு அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஹார்ட்டின் மாதிரி பண்ணி ஆரோ ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தேன். அப்படி தான் ஃபஸ்ட்டு ஒட்டிட்டேன். இந்த உள் பக்கம் கட் பண்ணுறது தான் வந்து சிசர்ஸ் வச்சு பண்ண முடியாது, நைஃப் வச்சு தான் பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நைஃப் வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிசர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நைஃப் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணும். இந்த நைஃப் இருக்கு இல்லையா, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ஈஸியாக கையை பிடிச்சிடும். இந்த மாதிரி உள்ள ஒரு ஹார்ட் கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து வெட்டிக்கலாம். நீங்கள் என்னோடய எல்லா வீடியோஸும் பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நம்ம கிவ் அவே கொடுக்க போகிறோம், அதுக்கு ஒரு சின்னதாக கான்டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேர் ஜாயின் பண்ணுங்கள், அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இப்போவும் அதே தான் சொல்கிறேன். இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணலை, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள். இது முழுக்க முழுக்க எஜுகேஷன் ரிலேட்டட் தான், என்டர்டைனிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஆர்ட்டு, கிராஃப்ட்டு அண்ட் ஜென்ரல் நாலேஜ் தான். குவிஸ் ப்ரோக்ராம் எல்லாம் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் உங்கள் சில்ட்ரனுக்கு சொல்லுங்கள். கிட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட தேவை என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த கிராஃப்டெல்லாம் பிடிச்சிருக்கா, இந்த ஐடியாலாம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸு, நீங்கள் போடுற லைக்லாம் எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்னும் நிறைய நல்ல நல்ல கிராஃப்டெல்லாம் பண்ணுறதுக்கு இருக்குது, அதெல்லாம் வந்து அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரோஸ் ஃப்ளவர்ஸ் கட் பண்ணிங்க. நான் ரோஸ் ஃப்ளவர்ஸ் இப்போ கட் பண்ணி காமிச்சேன், நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு பார்த்தீங்களா. ரொம்ப ஈஸி இருக்கிறதுல ரோஸ் ஃப்ளவர்ஸ் கட் பண்ணுறது தான், நிறைய கட் பண்ணிடலாம், ஈஸியாக குயிக்காக நிறைய ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். நான் ஒரே கலரில் தான் கட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரே கலர் வேணும், இந்த மாடல் வந்து ஒரே கலரில் இருக்கணும்னு நினச்சேன். அதனால் வந்து ஃபுல்லாக மரூன் கலர்லேயே கட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி ஹார்ட்டில் என்ன மாதிரி ஃப்ளவர்ஸ் செஞ்சு ஓட்டினாலும் அது ரொம்ப அழகாக இருக்கும். வாலில் ஸ்டிக் பண்ணிட்டோம்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்கள் வாலில், ரூமில், இல்லை உங்கள் ஸ்டடி டேபிளுக்கு முன்னாடி, இல்லை வெளியில் வெல்கம் போர்டுக்கு, எல்லாத்துக்கும் வந்து இந்த டைப் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப சிம்பிள், நிறைய பொருள் எல்லாம் தேவையில்லை. கொஞ்சம் கலர் பேப்பர் இருந்தால் போதும், ஒரு அட்டை இருந்தால் போதும். இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி நீங்களே ரெடி பண்ணிடலாம். சூப்பரான ஒரு டெக்கர், வால் டெக்கர். நம்ம வீட்டை நம்மளே வந்து ரொம்ப அழகழகான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு ரெடி பண்ணி ரொம்ப அழகாக வச்சுக்க முடியும். ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ், பார்ட்டிஸ்லாம் பண்ணணுன்னா கூட நம்மளே வந்து இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக வீட்டை டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்ஸ் எல்லாம் ஆகாது. அப்புறம் என்னோடய ஐடியா என்னென்னா, இந்த ஹார்ட் பண்ணிவிட்டு
நான் ஃபஸ்ட்டு ஆரோ வைக்கலான்னு நினச்சேன். அப்புறம் எனக்கு அந்த ஐடியா பிடிக்கல, அது ஒர்க் அவுட் ஆகும் மாதிரி தெரியல. ஸோ நான் அதை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஸ்டிக் ஓட்டினா இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ் பேப்பர் ரோல் டியூப் அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலான்னு இருக்கேன். அதுக்கு பதிலாக ரெண்டு பேர்ட் லவ் பேர்ட்ஸ் சென்டரில் ஓட்டலான்றது தான் என்னோடய எண்ணம். இப்போ அதனால் பேர்ட்ஸ் தான் கட் பண்ணி எடுக்கிறேன். குட்டியாக அட்டையில் வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துட்டு அதில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஏதோ டிஃப்ரெண்ட்டாக நம்மளே யோசிக்க வேண்டியதான், எப்படி பண்ணால் அழகாக இருக்கும். வாலில் வைக்கும்போது அந்த இந்த மரூன் கலரில் நடுவில் எல்லோ கலரில் வந்து பேர்ட்ஸ் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது என்னோடய ஐடியா, எனக்கு பிடிச்ச ஐடியா. உங்களோட ஐடியா என்னன்றத நீங்கள் செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் ஏதாவது வீடியோ பண்ணிங்க அப்படின்னா, அதை நீங்கள் வந்து வீடியோ பண்ணாலோ இல்லை ஃபோட்டோஸ் எடுத்தாலோ அதை போஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா என்னோடய இமெயில் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து என்னோடய இமெயில் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிவிடுங்க, நான் உங்களுக்காக என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். உங்கள் நேம் சொல்லி உங்களுக்கு ஒரு ஷவுட் அவுட் கொடுக்குறேன், சரிங்களா? நான் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கமெண்ட் எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க. கமெண்ட் நிறைய போடுங்க, லைக் போடுங்க, என்னோடய வீடியோஸ்க்கு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோனாவது முழுசாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால அது எல்லாமே வந்து ஸ்பேமுக்கு போயிடுது. யூடியூப் வந்து அது மாதிரி அலோவ் பண்ணுறதே இல்லை. ஒரு வீடியோனாவது முழுசாக பார்த்துட்டு நீங்கள் போடுற லைக்கு, நீங்கள் போடுற கமெண்ட்டு, நீங்கள் போடுற சப்ஸ்கிரிப்ஷன் தான் வந்து சேனலில் சேரும். மற்றபடி நீங்கள் பார்க்காம ஜஸ்ட் லைக் தட் ஸ்கிப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டாலோ இல்லை வீடியோ கம்ப்ளீட்டாக பார்க்காம வந்து கமெண்ட் போட்டாலோ வந்து அது போகவே போகாது, அது ஸ்பேமில் தான் போகும். நீங்கள் எந்த கிரியேட்டரோட சேனலில் போய் பண்ணாலும் அதே தான் நடக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ பாருங்கள் முழுசாக. ஒரு வீடியோ சப்ஸ்கிரிப்ஷன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செகண்ட் திங், கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 75% வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் வந்து ஜட்ஜ் பண்ண முடியும் இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா. நீங்கள் வந்து பாசிட்டிவிட்டி சொல்லணும், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்லணுன்னாலும் சரி, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்லணுன்னாலும் கொஞ்சமாவது வீடியோ நல்லா பார்த்துருந்தா தான் தெரியும். ஜஸ்ட் ஒரு தம்னெயில் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறது இல்லை ஒரு 2 செகண்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறது அதெல்லாம் வந்து யூஸும் இல்லை, அது ஸ்பேமில் தான் போகும். அந்த கமெண்ட்னால் வந்து க்ரியேட்டர்ஸ்க்கு எதுவும் பயனும் இல்லை. ஸோ இதெல்லாம் நான் வந்து அட்வைஸ் பண்ணுறதான் நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் யூடியூப் பாலிசிஸு. யூடியூப் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு போடுற கமெண்ட்ஸு சப்ஸ்கிரிப்ஷன் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வந்து அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஃபர்தராக உங்களுக்கு கரெக்டான நோட்டிஃபிகேஷன்லாம் வரவும் வராது. அதனால் ஒரு வீடியோனாவது கம்ப்ளீட்டாக பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் சஜஷன் உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடய சேனலில் கிவ் அவேக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதுக்கு தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இதோட என்னோடய 4வது வீடியோவில் நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஜாயின் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜாயின் இந்த சென்ஸ் நீங்கள் மற்ற சேனல் மாதிரி ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி பே பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். இது ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் நான் சொல்கிறேன். ஜாயின் ஜாயின் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போட்டாலே போதும், அதுக்கு எதுவும் ஃபீயெல்லாம் இல்லை, ஃப்ரீ தான். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிவ் அவே கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பெரியவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் சில்ட்ரனுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.